மன்னா யாத்ராகமும் 33:16 யாத்ராகமும் 33:16 எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். மோசே கர்த்தரோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நேற்று தினத்தில் பார்த்தோம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வராவிட்டால் எங்களை இந்த இடத்துலேருந்து கொண்டு போகாதிரும். ஆனால் இப்பொழுது திரும்பவும் சொல்லுகிறார், நீர் எங்களோடு வந்தால்தான் உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்பது அறியப்படும். இந்த வசனத்தின் முதல் பகுதி அப்படிதான் சொல்கிறது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? அவர் நம்மளோடு வரும் பொழுது அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது என்பது அறியப்படும். தகுதியில்லாத நம்மோடு அவர் வருவது கிருபையினால், அவருடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்படுவது கிருபையினால், நம்முடைய நீதியினால் அல்ல. ஏனென்றால் அவர் பாவமே பாராத சுத்த கண்ணர். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான தேவன் நம்மளோடு கூட நடந்து வர வேண்டும் என்றால் அவருடைய கிருபையினால். அதனால்தான் மோசே சொல்லுகிறார், நீர் எங்களோடு வந்தால் உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது என்று அர்த்தம். வேதம் சொல்கிறது, அவர் கிருபையும் மனதுருக்கும் நிறைந்த தேவன். அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் என்றால் அந்த கிருபையினாலே மீட்பு கிடைக்கும், அந்த கிருபையினாலே நன்மைகள் இறங்கி வரும், அந்த கிருபையினாலே பலன் இறங்கி வரும், அந்த கிருபையினாலே வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு நாமும் ஆண்டவரிடம் தான் கேட்க வேண்டும், நீர் எங்களோடு வந்தால் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று அர்த்தம். அவர் நம்மோடு வருவது ஆசீர்வாதம், அவருடைய கிருபை நமக்கு மிக மிக தேவையானது. இன்றைக்கும் அவருடைய கிருபையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எப்படி தெரியுமா? உங்களோடு கூட வருவதின் மூலமாக உங்களுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை புரிய வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெற்றவர்கள், கிருபையினாலே உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் எங்களோடு வருவதினால்தான் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது அறியப்படும். ஆகவே நீர் எங்களோடு வர வேண்டும். நீர் கிருபை மனதுருக்கம் நிறைந்த தேவன். உம்முடைய கிருபையினால தான் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்க முடியும். உம்முடைய கிருபை இருந்தால் தான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய கிருபை இருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மீட்பு இறங்கி வரும். உம்முடைய கிருபையினால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியும். உம்முடைய கிருபையினால தான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். நீர் எங்களுக்கு வாரும், எங்களோடு வாரும். நீர் வந்தால் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்து என்று அர்த்தம். அற்புதங்களை செய்யும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். அநேகரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது, கிருபை கொடுக்கறக்காக நன்றி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அற்புதங்களை செய்யுங்கப்பா, உற்சாகப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட வருவார். ஆமென்.